வாங்க மேடம். வணக்கம். என்ன பாக்குறீங்க? பட்டு புடவை. வாங்க பா. பரவாயில்லையே, இங்கே டிசைனர் பிளவுஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. அதனால தான் இது எங்க ஃபேவரட் கடை. வாங்க உள்ள போலாம். வாங்க. வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், சந்தோஷம். உட்காருங்க. என் பொண்ணு கீதாவுக்கு கல்யாணம், அதான் பட்டு புடவை எடுக்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். குழந்தைக்கு முதல் முதல்ல பட்டு பாவாடை சட்டை வாங்க வந்தீங்க, அடுத்தது உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு எல்லாத்துக்கும் இங்கே தான் சாரீ வாங்க வந்தீங்க, இப்போ குழந்தைக்கு கல்யாணத்துக்கு புடவை வாங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா புடவையும் கொடுத்து அசத்திடுவோம். அந்த நம்பிக்கையில் தானே வந்திருக்கோம். சந்தோஷம். எல்லாரும் நல்லா சிரிச்ச முகமா, எவ்வளோ அன்பாக இருக்காங்க. ஆமாம் இல்லை ஜானகி? என் பொண்ணு எப்போவுமே சிரிச்ச முகமாக தான் இருப்பா, என்ன பிரயோஜனம்? எப்பவுமே உம்முன்னு இருக்கிற அவ பொண்ணு இல்லை கல்யாணத்துக்கு முந்திக்கிட்டா? அத்தை, உன் பொண்ணுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கத்தான் போகுது, ஏன் கவலைப்படுற? ஏன் சொல்ல மாட்டேன், உன் பொண்ணு கீதாவுக்கு முதல் வரனே முடிஞ்சிருச்சு, என் பொண்ணுக்கு தானே இழுத்துக்கிட்டே இருக்கு. கல்யாணத்துக்கு பட்டு எடுக்க வந்துட்டு இப்படி பட்டு பட்டுன்னு மூஞ்சியில் அடிக்கிறியே ஜானகி, உனக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பட்டு புடவை வந்துருக்கு பா. இது பாருங்க, இது பட்டுலேயே வந்து வைர ஊசி சாரி, இது ரொம்ப அழகாக இருக்கும், மணமகளுக்கு சூப்பராக இருக்கும். வைர ஊசி ஃபுல்லாக ஜரிகது, ஜரிகையில் புட்டா போட்டிருக்கோம். தலைப்பு வந்து நல்ல கான்ட்ராஸ்டிங் தலைப்பு பாருங்கள், அதுலேயே வந்து இது நல்ல கலர்ஃபுல் கட்டம், இதெல்லாம் வந்து கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், மல்டி கலர்ஸ் செக்கு ப்ளஸ் ஜரிகை கட்டம் ப்ளஸ் புட்டா போட்டிருக்கோம். இதுவும் ரொம்ப அழகான சாரி. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு பாடியில் வர டிசைன்ஸ் பார்த்தீங்களா, புட்டாலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். அந்த காலத்திலலாம் வாங்குவாங்கள்ல கோர்வை காஞ்சிபுரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சாரி. அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த புடவை, ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து பிரைடலுக்குனே ரெடி பண்ணுறோம் அந்த சாரி. இதெல்லாம் ரொம்ப அழகான சாரி, ஒரு நல்ல ரெட்டிஷ் பிங்கில் பர்பிள் கலர் பார்டர் பல்லு ப்ளவுஸ் வரும் அதில். இதெல்லாம் என்ன ரேட் சார்? இதெல்லாம் உங்களுக்கு 35,950 வரும். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம், இதில் போய் ரேட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு பிடிச்சா எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே. ஜானகி, நீ சித்த வாய முடின்னு சும்மா இருக்கியா? வயசானவங்களாச்சேன்னு பேசாம இருக்கிறேன், இதுக்கு மேல ஏதாவது பேசினாங்க அவ்வளவுதான், முதல்ல அவங்கள கூட்டிக்கிட்டு வெளியே போங்க. அதே, நீ ரொம்ப சூடா இருக்கேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெளியில வா, போய் ஜூஸ் சாப்பிட்டு வரலாம். ஏன் உன் பொண்டாட்டிக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையா? எனக்கு ஒண்ணு வேணாம், என் பொண்ணுக்கு வரன் அமைஞ்சாவே போதும். மா, உங்க பொண்ணுக்கு நல்ல வரன் அமையும், நீங்களும் எங்க கடைக்கு வந்துதான் புடவை எடுப்பீங்க. நல்லா இருப்பப்பா, உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா. பாருங்க இந்த கலர் பாருங்க, இன்னும் அழகான கலர், புதுசா இருக்கும் கலரு. இந்த கலர் ரொம்ப அருமையா இருக்கே கீதாக்கு, இது ரொம்ப பிரமாதமா இருக்கும். எல்லாரும் அவளை திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. கல்யாண போடுவனா? இதுதான் கல்யாண போடுவேன். ஜானகி செலக்ஷன் சும்மாவா? சூப்பரா இருக்கு. என்ன ஆச்சுங்க உங்க அத்தைக்கு, திடீர்னு இவ்வளவு நல்லவங்களா ஆயிட்டாங்க? நல்ல ராசியான கடை, எல்லாரும் நல்ல மனசோட வேலை செய்யறாங்க, எல்லாம் நல்லபடியா தானே நடக்கும். ஆமா கண்டிப்பா. இது ரிசப்ஷனுக்கு, இது முகூர்த்தத்துக்கு. ஓ வாவ், நல்லா இருக்குல்ல. கவிதாவுக்கும் ஒரு புடவை எடுத்துக்கோங்க. ஆமாமா, அவதானே கல்யாண பொண்ணோட தோழி, நீயே ஒரு புடவை பாத்தி எடுமா. இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. இது கொஞ்சம் பிரிச்சு காமிங்க. தோழி புடவையே கல்யாண பொண்ணு புடவையாட்டே இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. சொல்லுங்க. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், வாங்க பேசலாம். எதை சாரக்கி, நல்ல செய்தியா? இந்த கடையில வந்து நம்ம புடவை எடுத்த நேரம்
கவிதாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பேசுறதுக்கு வரேங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே இந்த கடை ரொம்ப ராசியான கடை தான். அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், ஹைதராபாத் சில்க்ஸ் தான் எங்களோட ஃபேவரட் கடைன்னு. கரெக்டா சொன்னம்மா. நான் கேட்ட மாதிரி உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு இங்க தான் புடவை எடுக்க வரணும். கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்ல இன்னும் எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் இங்க வந்து தான் புடவை எடுப்போம். ஹைதராபாத் சில்க்ஸ் ராசியான கடை.